வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இது ஒரு மார்னிங் ரொட்டீன் தான். இந்த மார்னிங் ரொட்டீனில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ அப்படியே வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5:30. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பெரிய சமையல்லாம் இல்லை, நார்மலாக தான் சமைக்க போகிறேன். ஏன்னா வேறு சில வேலைகள் வந்து கொஞ்சம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து எனக்கு மாவு அரைக்கிற வேலை. மாவு வந்து சிறுதானியம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. ஸோ உளுந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா தினையும் சாமையையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இன்றைக்கி கொஞ்சம் அரைக்கணும். அது போக ரொம்ப கம்மி சமையல்னு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் சிம்பிளான சமையல். அப்புறம் ஹாட் பாக்ஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா, தயிர் வந்து உர ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஒரு இதில் கூட விலாகில் பார்த்துருப்போம், இல்லை தனியாகவே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ இருக்குது ஆர்த்திக ஃபேலில். ஸோ இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு மழை இங்கே எல்லாம் அதனால கொஞ்சம் சரியான குளிர் வேறு. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் உர ஊற்றி வச்சிங்க அப்படின்னா சாதாரணமாக உரையாது. அதனால் கொஞ்சம் பால் காய்ச்சிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக வார்மாக இருக்கும் போதே உர ஊற்றி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இது வந்து வீட்டுக்கு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்கு லன்ச் பேக் பண்ணிவிட்டு போகும்போது இந்த மாதிரி தனியாகவே தயிர் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ எதில் தயிர் எடுத்துகிட்டு போகிறோமோ அதிலையே உர ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஆடாது கொள்ளாது, அது பாட்டுக்கு திக்காக இருக்கும், கீழே சிந்தாது. ஸோ இதுவும் நல்ல அந்த மாதிரி பேக் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற அந்த டப்பா தான். ஸோ இன்றைக்கி நம்ம மார்னிங் ரொட்டீனில் சிம்பிளாகவும் சில விஷயங்கள் வேலைகளோடு அடிஷ்னலான வேலைகளோடு சமையலை வந்து ஆரம்பிச்சிடலாம். டோட்டலாக இப்போ நான் வந்து எனக்கு என்ன சமையலோ அது எல்லாம் ரெடியாக எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். மழமழான்னு நம்ம சில வேலைகளை முடிக்கணும் அப்படிங்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, சில சமயம் அந்த ஃபில்டர் காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்குவேன். என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு வந்து நிறைய டைப் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது 3 ருபீஸு, அதனால் டக்குன்னு ஒரு டம்ளருக்கு சரியாக இருக்கும். இதை விட கம்மியாக குடிக்கிறோம் அப்படின்னா 2 ருபீஸில் நிறைய எல்லா பிராண்ட்லேயுமே கிடைக்குது. சன்ரைஸு, ப்ரூ, நரசூஸ் காஃபி, நிறைய இன்ஸ்டான்னு ஒரு பிராண்டு, எல்லாமே நல்லதாக இருக்குது. ஸோ நான் வந்து இன்றைக்கி என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 3 ருபீஸ் பேக்கெட்டை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு வந்து ஒரே ஒரு டம்ளருக்கு டக்குன்னு போட்டு குடிக்கிறதுக்கு ஈஸி. இது வந்து ரொம்ப ஆப்டாக பொருந்தும். ஏன்னா நான் மட்டும்தான் காஃபி குடிக்கிறேன் காலம்புரை, வேறு யாருமே குடிக்கிறது கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ஃபில்டர் காஃபி என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி போட்டு குடிச்சிக்கிறது. ஸோ இதை வந்து குடிச்சிட்டு அப்படியே நம்ம வேலைகளை மலமளமலன்னு செய்ய போகிறேன் நான். இப்போ ஒரு டைமில் இப்போ வந்து நடு பர்னரில் பார்த்தீங்க அப்படின்னா பருப்புக்கு வந்து வேக போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி சோ சிம்பிளாக முள்ளங்கி சாம்பார், பீன்ஸ் கேரட் பொரியல், அப்புறம் 2-in-1 சாம்பார். அது காலம்புரை இட்லிக்கு எல்லாத்துக்குமே, இட்லிக்கும் அது தான் தொட்டுக்கிறதுக்கு, மத்தியானம் லஞ்சுக்கும் அது தான். ஸோ இப்போ நம்ம வந்து இடைய இன்பிட்வீனில் உங்களுக்கு நான் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டே சமைக்கிறேன். சமையலுக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் சொல்லியிருந்தேன். ஸோ முள்ளங்கி வெங்காயம் போட்ட சாம்பார், அதுக்கு இது ரெடியாக இருக்குது. கேரட்டும் பீன்ஸும் போட்ட வதக்கல் பொரியல், அதனால் அதுவும் ரெடியாக இருக்குது. டப்புன்னு சீக்கிரம் முடிச்சிடலாம் அது ரெண்டையுமே. ஒயிட் ரைஸுக்கு வந்து ரைஸை வந்து ஊற வச்சுருக்கேன். மேக்ஸிமம் ஊறியாச்சு. இப்போ வந்து இந்த சாதத்துக்கு தேவையான தண்ணியை விட்டு குக்கரை வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து காலிஃப்ளவர் ரைஸ் கேட்டிருக்கா ஆர்த்தி. ஆக்சுவலாக ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் வேணும், அதுதான் கொடுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாள். என்னென்னா இந்த டீனேஜ் வரும்பொழுது பசங்க இதை தான் விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. நமக்கே தெரியும் இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது, அம்மா இன்றைக்கி சூப்பராக இருந்தது லஞ்சு அப்படின்னு வந்த உடனே சொல்லுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம தான் இன்றைக்கி என்ன லஞ்சு சாப்பிட்டியா, ம், அவ்வளோதான், மற்றபடி வேறு ரியாக்ஷன்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ பசங்க அடம் பிடிச்சி கேட்கலனாலும் நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் காலிஃப்ளவர் ரைஸுக்கு காலிஃப்ளவரை நறுக்கி ரெடியாக வச்சுக்கலாம். சாதத்தை போட்டுருவோம். பருப்பு வந்து வெந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். சாம்பாருக்கு அப்படியே ரெடி பண்ணிடலாம். சமைச்சிட்டே இருக்கும்போது இடையில வந்து நான் கிரைண்டரை போடலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த கிரைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா சின்னது, ரொம்ப கம்மியான குவான்டிட்டி மாவு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஆப்டான கிரைண்டர். இதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலில் நம்ம ஆர்த்தி கஃபே சேனலில் வீடியோ இருக்குது. லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம வந்து இந்த வேலைக்கு போகும்பொழுது இன்பிட்வீனில் திடீர்னு நமக்கு மாவு தேவைப்படுது அப்படின்னா நைட்டு ஊற வச்சு காலம்புரை அரைக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள். ஏன்னா 5:30 அந்த மாதிரி டைமில் போட்டோம் அப்படின்னா மாவு வந்து கரெக்டாக அரைஞ்சு ஈவினிங் வந்து பொங்கி நமக்கு ரெடியாக இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் லீவில் அரைச்சிட்டாலும் இடையில தேவைப்படும் பொழுது நான் இந்த மாதிரி அரைச்சிப்பேன். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுருவோம்.
வாணலியில் தாளிதம் முடிச்சுட்டு பெருங்காயம் வரமிளகாய் கடுகு ஜீரகம் தாளிச்சுட்டு சின்ன வெங்காயத்தை முழுசாக போட்டு வதக்கிட்டுருக்கேன். இது வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கக்கூடிய முள்ளங்கியை சேர்த்துடலாம். இப்போ இந்த சைடு சாதம் ரெடி ஆகிடுச்சு, அதை எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து இட்லி பானை வச்சாச்சு. இட்லி பானையில் வந்து நம்ம இட்லியை வாத்து ரெடி பண்ணிவிடுவோம். ஏன்னா ஒரு ரெண்டு ஈடு வாத்தா எனக்கு சரியாக இருக்கும். மாவு வந்து இருந்தாலும் நான் இப்போ தான் புதுசாக அரைச்சி ரெண்டு நாள் ஆனாலும் நான் வந்து சிறுதானிய மாவை அரைச்சி வச்சிடறேன். ஏன்னா சிலருக்கு வந்து நமக்கு எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு சிறுதானிய இட்லி ஏதாவது ஒரு வேளை காலம்பரைன்னா நைட்டு வந்து வேறு டிஃபன், நைட்டு காலம்பரை வந்து வேறு டிஃபன் பண்ணால் நைட்டு வந்து சிறுதானிய இட்லி. அப்படி மாற்றி மாற்றி இடையில ஒரு வாரத்துக்கு சிறுதானிய இட்லி, அப்புறம் இடையில ஒரு வாரம் கேப்பு, அந்த மாதிரி. ஸோ ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இட்லியை வாத்து எடுத்து மூடி வச்சுடுவோம் ஊற்றி. இப்போ அந்த அதே மாதிரி நம்ம சாம்பாருக்கு வதக்கிட்டே இருக்கும் பொழுது பொரியலுக்கு கேரட்டையும் பீன்ஸையும் வந்து நறுக்க ஆரம்பிச்சிடலாம். சாஃப்டாக சூப்பராக குண்டு குண்டாக இட்லி வாத்து வச்சாச்சு. இது ஹாட் பாக்ஸில் போட்டுடலாம். அடுத்த ஈடு வந்து இட்லி வெந்துட்டுருக்கு. முள்ளங்கியை சேர்த்துட்டேன். இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, மிளகா பொடி, அதாவது சாம்பார் பொடி, அதெல்லாம் சேர்த்து சாம்பாரும் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேரட் வந்து நறுக்கி முடிச்சாச்சு. அடுத்து பீன்ஸை நறுக்கிட்டு பொரியலுக்கு வந்து அப்படியே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து காலிஃப்ளவரை போட்டு நம்ம அந்த ரைஸ் பண்ணிக்கலாம். முள்ளங்கி சாம்பாருக்கு பருப்பெல்லாம் சேர்த்தாச்சு. உங்களுக்கு காலம்பரைக்கும் எங்களுக்கு இதே சைட் டிஷ் தான். அதனால் ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு நீருக்கு இருந்தது அப்படின்னா தாராளமாக இருக்கும். ஸோ இன்னமும் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சாம்பார் வந்து இறக்கி வச்சிடலாம். இங்கே பொரியல் பார்த்தீங்க அப்படின்னா வதக்கி மூடி வச்சுருக்கேன். சீக்கிரமாக வந்து வெந்து ரெடி ஆகிடும். இந்த சைடு இப்போ நான் வந்து ஒரு களி, அதாவது உளுத்தம் களி, கருப்பு உளுந்தில் களி கலர்றதுக்காக ஒரு மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து நான் என்னென்னலாம் அரைச்சி ரெடியாக வைக்கிறேன், ஒரு மாதத்துக்கு இல்லைனா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ரெடியாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ அந்த உளுத்தங்களுக்கே தேவையான அந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா இதால் ஒரு 3 டீஸ்பூன் இந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். தண்ணி வந்து இதனால 4 பங்கு. அதையும் ஊற்றி லைட்டாக அப்படியே ஊற வச்சுட்டு போயிட்டோம்னா கட்டி இல்லாமல் இது ரெடி ஆகிக்கும். அதாவது வயசுக்கு வந்த குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி, வர ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி, நமக்கும் லேடிஸுக்கும் சரி, இந்த களி வந்து நமக்கு அந்த எலும்பு வலு பெறுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டெய்லியே கொடுக்கலாம். அதை கொஞ்சம்தான் நான் வந்து இப்போ ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலம்பரை ஒரு 3 இட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவள் சாப்பிட்றாங்கன்னா 2 இட்லி வந்து கொடுத்துட்டு இதை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு கொடுத்துருவேன். அதனால் எல்லாமே உங்களுக்கு பேலன்ஸ்ட் ஆகிடும். ஸோ நான் கிளறும்போது இதை காமிக்கிறேன். ஸோ நமக்கு இப்போ பொரியல் ரெடி ஆகிடும், சாம்பார் ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம ரெடி பண்ணக்கூடியது இந்த களியும் காலிஃப்ளவர் ரைஸும் தான். காலிஃப்ளவர் ரைஸ் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இதை வந்து இவ்வளோ ஃபுல் பூவையும் நான் போட போகிறது கிடையாது. இதில் வந்து ஒரு பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பாதியை வந்து நல்லா ஆஞ்சு இந்த தண்ணியில் அலம்பி எடுத்து வச்சுட்டு கரெக்டாக இருக்கும். நமக்கு இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் வந்து கிடச்சிருக்கு. அதனால் வாசலில் போய் சின்னதாக ஒரு கோலத்தை போட்டு வந்துடுவோம். சாம்பார் தேவையான அளவுக்கு கொதி வந்து நிறுத்தி சாம்பார் எதில் எப்பொழுதுமே நான் எடுத்து வைப்பேனோ அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். நான் வந்து இந்த காலிஃப்ளவரை ஆஞ்சு இந்த மாதிரி தண்ணியில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு போட்டு வச்சுருக்கேன். அதில் இன்னும் பற்ற வைக்கல, அப்படியே தான் இருக்குது. நம்ம கோலம் போட்டுட்டு வந்து இதை பற்ற வச்சுக்கலாம். ஸோ பொரியல் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. இவனா நம்ம 5 நிமிஷத்தில் வந்துட போகிறோம். ஏன்னா எனக்கு முள்ளி ஆல்ரெடி வந்து வாசல் தளி கோலம் போடுற மாதிரி ரெடியாக வச்சுட்டாரு. ஸோ 5 மினிட்ஸ் தான் எனக்கு. அது வரைக்கும் இது மூடி அப்படியே இருக்கட்டும். சிம்மில் வச்சுட்டு போயிடணும். மறக்காமல் சிம்மில் வைக்கணும், இல்லை அப்படின்னா அடி பிடிக்கும். ஸோ அதனால் இப்படி வச்சாச்சு. இதில் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த கூழுக்கு அந்த களி கலர்றதுக்கு வந்து தண்ணி விட்டு வச்சுட்டேன். வச்சு இந்த மாதிரி தண்ணி விட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் ரெடி ஆகிடும். வந்து இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதையும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 4.4 வருஷம் டக்குன்னு 2 நிமிஷம் தான் ஆச்சு. 5 நிமிஷம் கூட ஆகலை. குட்டி குட்டியாக ஏதோ ஒரு கோலத்தை வாசலில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம போய் ரைஸ் செய்யலாம். கோலம் போட்டு வந்தாச்சு. காலிஃப்ளவர் இருந்தால் அந்த பாத்திரத்தை அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா களிக்காக எடுத்து வச்சுருந்ததையும் பற்ற வைக்க போகிறேன். இப்போ இது வந்து நல்லா கிளறிட்டே இருக்கும் பொழுது ஒரு பாதி திக்காகும்.
அந்த டயத்தில் நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்து கடைசியாக வந்து நாட்டு சர்க்கரையோ பனை வெல்லமோ அல்லது நார்மல் வெல்லமோ சேர்த்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அது ரெடி ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். களி வந்து கிளறி ரெடியாக இருக்குது. நல்ல நல்லெண்ணெய் விட்டு நான் வந்து இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன், கருப்பு உளுந்தில் கிளறி இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம டெய்லி கொடுக்கும்போது இந்த அளவு இதுவே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். நான் என்ன செய்வேன் அப்படின்னா அதில் பாதி வந்து அவளுக்கு கொடுத்துருவேன். இன்னும் இந்த பாதியில் நான் ஒரு டீஸ்பூன், எங்கள் வீட்டில் வர ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுப்போம். ஸோ இது வந்து டெய்லி கொடுக்கும்பொழுதும் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். வளர் இளம் பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு வாரம் கொடுக்கலாம், ஒரு வாரம் கேப் விடலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கலாம். அதெல்லாம் நம்மளுடைய இஷ்டம்தான். ஸோ இது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் அது பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். இங்கே காலிஃப்ளவர் ரைஸுக்கு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், ஒரு குட்டியூண்டு பீஸ் பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயத்தை சிம்பிளாக அதாவது மெல்டிஸாக நறுக்கியிருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இங்கே வந்து காலிஃப்ளவர் மேக்ஸிமம் வெந்தாச்சு. ஸோ கலர்றதுக்கு மட்டும் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. தனியாக செப்பரேட்டாக நீங்கள் பிரியாணி மாதிரி பண்ண வேண்டாம். நான் சொன்ன மாதிரி கலரிட்டு ஒயிட் ரைஸ் நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, சாப்பாடு செஞ்சுருக்கோம்ல, அதுலேருந்தே தேவையான அளவுக்கு ரைஸை போட்டு கலந்து ரெடி பண்ணியாச்சு. நல்லா கம கமன்னு டேஸ்டியாக ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இன்பிட்டுவீனில் உங்களுக்கு காமிக்கல, உளுந்து போடும்போது காமிச்சது தான். மாவையும் சிறுதானிய மாவையும் அரைச்சி வச்சுட்டேன். உங்களுக்கு நைட்டுக்கு வந்து தோசையோ இல்லை இட்லியோ வாக்குற அளவுக்கு மாவு வந்து பொங்கி ரெடி ஆகிடும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு, அதே மாதிரி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, களி ரெடி ஆகிடுச்சு, காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே செஞ்சு முடித்து இடையில போய் குடுகுடுன்னு ஒரு குட்டி கோலம் போட்டுட்டு வரத்துக்கும் ஒரு 1:45 மணி நேரம் தான். 7 மணி அப்படிங்கும்பொழுது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இட்லி டிஃபன் முதக்கொண்டு சாம்பார் தான் தொட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சின்ன ஒரு சம்பளத்தில் 2 அத்திப்பழம், 2 பேரி சம்பளத்தை வாஷ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அத்திப்பழம்லாம். வாஷ் பண்ணி போட்டோன்னா அந்த தண்ணியிலையே வந்து லைட்டாக ஊறிக்கும். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பசங்க படிக்கிற இடத்துலையே பக்கத்துலேயே வச்சிடணும். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்க மூஞ்சிகைக்கெல்லாம் அலம்பிட்டு இல்லைன்னா குளிக்கிறதுனா குளிச்சுட்டு இதை சாப்பிட்டுப்பாங்க. நீங்கள் கிச்சனில் தான் வந்து இதை எடுத்து சாப்பிட்ணுங்கும்போது மேக்ஸிமம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக சாப்பிட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வளரிளம் பெண் குழந்தைகளாகட்டும் ஆண் குழந்தைகளாகட்டும் இதெல்லாம் வந்து ரொம்பவே சத்து நிறைஞ்சது. ஸோ நாம் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். இனி நாம் ஃப்ரெஷ்ஷாகி கிளம்ப வேண்டியதுதான். நீங்களும் இந்த மாதிரி ஒரு மெனுவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பலாம் டைம் ஆகாது. சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திருக்கும் போது அந்த நாளே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடகடன் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். ஸோ இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.